குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐவகை நிலத்து மக்களின் அகவாழ்க்கையின் ஒழுக்கங்களை தொல்காப்பியர் உரிப்பொருள் என சொல்வார். அவற்றை செயல்கள் என்றும் கூறலாம். அரிஸ்டாட்டிலும் மனிதரின் செயல்களை ஆக்ஷன் என்று கூறுவார். எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் செயல் என்பது கட்டாயம் இடம்பெறும். எந்தெந்த நிலத்துக்கு என்னென்ன செயல்கள் உரியன அம்மா? ஒவ்வொரு நிலத்துக்குரிய ஒழுக்கத்தையும் அதாவது செயலையும் நாம் ஆடல் மூலமும் பாடல் மூலமும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆகட்டும் அம்மா. முதலில் குறிஞ்சி நில மக்களின் உரிப்பொருளை பற்றி தெரிந்து கொள்வோம். குறிஞ்சியில் அதாவது மலை நிலத்தில் வசிப்பவர்கள் குன்றவர்கள் அதாவது குறவர்கள். அவர்கள்தான் தமிழ்நாட்டின் ஆதிவாசிகள். குறிஞ்சி நில மக்களின் உரிப்பொருள் கூடல். கூடல் என்றால் காதலர்கள் கூடி மகிழ்வார்கள், அப்படித்தானே அம்மா? ஆமாம். குறவன் குறத்தியர் நடனமாட கூடல் பற்றி நான் பாடுகிறேன், கேளுங்கள். கேட்கிறோம் அம்மா. வனரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் கொஞ்சுகின்ற குரங்கு கண்டே குரத்தி தானும் ஏங்கும். ஏங்குகின்ற குரத்தி உள்ள ஏக்கமது தீர கூடலின்பம் துய்த்தே இருவருமே திளைப்பார். தரநன்ன தரநன்னா தரநன்ன தரநன்னா தரநன்ன தரநன்னா தரநன்ன தரநன்னா. குறிஞ்சி மக்கள் உரி பொருளாம் கூடல் என்ன சொன்னால் குவலயம் போற்ற வந்த தொல்காப்பிய புலவன். குறிஞ்சி மக்கள் உரி பொருளாம் கூடல் என சொன்னான் குவலயம் போற்ற வந்த தொல்காப்பிய புலவன். தரநன்ன தரநன்னா தரநன்ன தரநன்னா தரநன்ன தரநன்னா தரநன்ன தரநன்னா. குறிஞ்சி நிலத்தின் உரிப்பொருள் என்ன? கூடல். சரியாக சொன்னீர்கள், மிக்க மகிழ்ச்சி.